أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن، خلق الإنسان، علمه البيان. அகிலங்களை எல்லாம் படைத்து பராமரிக்க கூடியவனும் கண்ணியத்தின் அதிபதியும் புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்பல் ஆலமீனுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம் மறுமையில் வெற்றி பெற வேண்டும், மறுமையினுடைய சுவனத்தை நாம் அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல்வேறு விதமான காரியங்களை செய்து வருகிறோம். அல்லாஹு எதை தடுத்திருக்கிறானோ அதை நம்முடைய வாழ்க்கையில் தடுத்தவர்களாகவும், எதை அனுமதித்திருக்கிறானோ அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். இந்த உலகத்தை பொறுத்த மட்டிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள், அத்துன்யா சிஜ்னுல் மூமினின் வ ஜன்னத்துல் காஃபிரின். துன்யா வாழ்க்கை என்பது, இந்த உலக வாழ்க்கை என்பது சிஜ்னுல் மூமினின், இறை நம்பிக்கையாளருக்கு ஒரு சிறைச்சாலை என்று சொன்னார்கள். இறைவனை மறுக்கக்கூடியவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கைதான் சொர்க்கம் என்றும் சொன்னார்கள். இறைவனை நம்பக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான சோதனைகளை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறான், எல்லா மனிதர்களுக்கும் வைத்திருக்கிறான். இறை நம்பிக்கையாளர்கள் அந்த சோதனையை சரியாக கடைபிடித்து வந்தார்களே ஆனால் மறுமையில் வெற்றியாளர்களாக மாற முடியும். மறுமையில் அல்லாஹ் தரக்கூடிய மிகப்பெரிய பாக்கியமான சொர்க்கத்தை அடைய முடியும். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் மூமினாக வாழக்கூடிய நாம் எந்த ஒரு காலகட்டத்திலேயும் மோசடி போன்ற காரியங்களில் ஈடுபட்டு விடக்கூடாது. இந்த மோசடியான காரியங்களை நாம் செய்துவிட்டோம் என்று சொன்னால் மறுமையில் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக நாம் ஆகிவிடுவோம். அல்லாஹ் திருக்குறானில் சொல்லும்போது வயலுள்ளில் முத்தஃபிஃபீன், அளவு நிறுவையில் மோசடி செய்கின்றவர்களுக்கு கேடு உண்டாகட்டும். அவர்கள் மற்ற மனிதர்களிடம் வாங்கும்போது நிறைவாக வாங்கிக் கொள்கின்றார்கள், மற்ற மனிதர்களுக்கு அளந்து கொடுத்தாலோ நிறுத்து கொடுத்தாலோ மோசடி செய்து விடுகிறார்கள். மகத்தான நாளில் எழுப்பப்படுவார்கள் என்பதை அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் வந்து இந்த வியாபாரம் சம்பந்தமாகவும், அது மாத்திரமல்லாமல் பொதுவாக எந்த ஒரு காரியத்திலையும் எடை மோசடி செய்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதை பார்க்க முடிகிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த உலகத்தில் மனித சமுதாயம் வாழ்வதற்கு பொருளாதாரம் என்பது ஒரு அடிப்படையான தேவையாக இருக்கிறது. காசு இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, வாழ்க்கை என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். பணம் சம்பாதிக்க வேண்டும், பொருளை திரட்ட வேண்டும். அந்த பொருள் திரட்டுதல்ல எப்படி நாம் சம்பாதிக்க வேண்டும், எந்த நிலையில் நாம் சம்பாதிக்க வேண்டும் என்பதையெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அப்போ மோசடி செய்யக்கூடிய காரியங்கள் செய்யக்கூடிய விஷயங்களிலே நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு முஸ்லீமுடைய கடைக்கு செல்கிறார்கள். அப்போ அப்படி போகும்போது அவருடைய அந்த தானியத்தின் மீது காய்ந்த தானியம் வைத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுடைய கையை உள்ளே விட்டு பார்க்கிறார்கள், ஈரமான கோதுமை வருகிறது. இது எப்படிப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த சஹாபி சொல்கிறார், இது வந்து மழை பெஞ்சி சில துளிகள் பட்டு விட்டது அப்படின்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ மழை பெழிந்து அந்த துளிகள் பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த ஈர கோதுமையை நீ மேலெல்லாம் வச்சிருக்கணும், ஏன் மேலே காஞ்ச கோதுமையை வச்சுட்டு கீழே ஏன் வந்து ஈர கோதுமையை வைத்தாய், மோசடி செய்பவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ ஒரு என்னை சார்ந்தவன் இல்லை என்று சொன்னால் முஸ்லீமே கிடையாதுன்ட்டாங்க. அப்போ மோசடி செய்யக்கூடிய இன்றைக்கு வியாபாரம் தொழில் எந்த ஒரு துறையை எடுத்துக்கிட்டாலும் சரி, நீதிமன்றத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த வழக்கு விஷயங்களாக இருந்தாலும் சரி, அல்லது
எந்த ஒரு துறையை சார்ந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அனைத்திலையுமே மோசடி கலந்திருக்கிறது. சாதாரண பார்க்குறான் செல்போனில் 2000 ரூபா போயிடுது, என்னென்னா அது ஒரு பார்க்கோடு, அந்த கோடை சொன்னீங்களா முடிஞ்சு போச்சு, வாங்க காசு போயிடுச்சு, அல்லது வந்து ஏதாவது ரீசார்ஜ், ஏதாவது விஷயங்களில் மோசடி நடக்கிறது, அல்லது யாரை நம்ப வைத்து மோசடி கூடிய செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு சர்வம் சாதாரணமாக இந்த ஸ்மார்ட் போன் வந்த பிறகு இலகுவாக இந்த மோசடிகள் நடக்கிறது. அப்போ மோசடி செய்யக்கூடிய விஷயம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக மலிந்து கிடக்கக்கூடிய இந்த காலகட்டத்திற்கும் இஸ்லாம் மார்க்கம் அழகாக சொல்கிறது, மோசடி செஞ்சிடாத, அடுத்தவன் பொருளை எடுத்துடாத, அடுத்தவன் உடமையை அபகரித்துடாத, அடுத்தவனுக்கு உண்டான உரிமையை நீ பறித்து விடாதே. அப்படி பறித்து விட்டால் நாளை மறுமையில் நஷ்டவாளிகளில் ஒருவனாக நீ மாறிவிடுவாய் என்று இஸ்லாம் நமக்கு தெளிவான போதனையை சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ ஒரு முஸ்லீம் வந்து இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டுனாலும் பிரச்சனை இல்லை, ரொம்ப கஷ்டமா துன்பமா துயரத்தில் இருந்துட்டோம், சின்ன கொஞ்சோண்டு வருமானம் தான் வருது, ரொம்ப கஷ்டமான இந்த தொழிலில் ரொம்ப நேர்மையாக நடக்க வேண்டிய நடந்தா என்ன, இந்த நேர்மையாக நடப்பது ஒரு இன்னைக்கு ஒரு கடினமான ஒரு வார்த்தையாக இருக்குது, நேர்மையாக நடக்க வேண்டி இருக்குங்க. ரொம்ப கஷ்டமாக சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அல்லது வந்து இதில் ஒரு காரியங்களில் உதவியை செய்கிறதா இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எந்த ஒரு விஷயத்திலையும் கஷ்டம் இருக்கதான் செய்யும், ஆனால் அந்த கஷ்டத்திற்கு பிறகு உங்களுக்கு இன்பம் கிடைக்கும் என்று இஸ்லாம் நமக்கு தெளிவான ஒரு போதனையை சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், இன்னமால் உஸ்ரி உஸ்ரா, இன்னமால் உஸ்ரி உஸ்ரா, சிரமங்களுக்கு பிறகுதான் எளியது உள்ளது, சிரமங்களுக்கு பிறகுதான் எளியது உள்ளது என்று அல்லாஹ் வந்து 2 தடவை வலியுறுத்தி அதை சொல்லுகிறாங்க. அப்போ சிரமங்கள் வரதான் செய்யும், கஷ்டங்கள் வரதான் செய்யும், பிரச்சனைகள் வரதான் செய்யும், பிரச்சனைகளுக்காக நம்முடைய விஷயங்களில் வாழ்க்கையில் மோசடியான காரியங்களில் மோசடியான செயல்களுக்கு நாம் வந்து செயல்படக்கூடியவர்களாக நாம் மாறிவிடக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். என்னென்னலாம் மோசடி பண்ணுறாங்க, பல விஷயங்களில் மோசடி நடக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு வாக்கு கொடுக்குறாங்கன்னு வைங்க, ஒப்பந்தம் போடுறாங்கன்னு வைங்க, அதில் மோசடி நடக்கிறது. ஒரு கடையை பிடிக்கிறேன்னு சொல்லி ஒப்பந்தம் போடுவாங்க, இத்தனை வருஷம் உங்களுக்கு அக்ரிமெண்ட்டு அப்படின்னு எழுதி கொடுக்கப்படும், 3 வருஷம் 2 வருஷம் இப்படின்னு அக்ரிமெண்ட் போடப்படும். போடப்பட்ட பிறகு ஒரு 5 வருஷத்து 10 வருஷம் இருந்துட்டேன்னு வைங்க, நான் காலி பண்ணுறதா இருந்தால் 15 லட்ச ரூபா தான், 20 லட்ச ரூபா தான், இவன் வாடகை அவ்வளோ கொடுத்துருக்க மாட்டான், அப்போ மோசடியா இல்லையா? இது அரசாங்கத்தின் அடிப்படையில் சட்டத்தின் அடிப்படையில் அது ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட, ஆனால் இவன் மொத்த 5 வருஷம் 10 வருஷம் இருந்த வாடகையை கூட்டி கழிச்சு பார்த்தால் இவன் செய்த இவன் கொடுத்த வாடகை என்பது கம்மி, அவன் 1.5 கோடி கொடு, ஒரு கோடி ரூபா கொடு, உன் கடையை காலி பண்ணணும்னு சொன்னான். அப்போ ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் திருக்குறானில் சொல்லக்கூடிய இந்த வசனம் முஸ்லிமான நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அளவுகோல். நம்ம ஒப்பந்தம் போடுறோமா, அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றணும், அவன் அல்லாஹ் இடத்துல வந்து நிற்பான், மறுமையில் வந்து நாம் குற்றவாளியாக மாறிவிடுவோம் என்ற ஒரு விஷயத்தை நாம கவனிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு விஷயத்தை சொன்னாங்க, ஆயத்துல் முனாஃபிகீன ஸலாதத்துன், முனாஃபிகீன்களுடைய அடையாளம் 3, இன்னொரு ரிவாயத்தில் 4 அப்படின்னு வருகிறது. அது என்ன, பேசினால் பொய் பேசுவான், நம்பினால் மோசடி செய்வான், வாக்களித்தால் மாறு செய்வான். இதுதான் வந்து முனாஃபிகீனுடைய அடையாளம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ இது பாருங்க, இது யாருடைய அடையாளம், ஒரு முனாஃபிகீனுடைய அடையாளம் என்னன்னு சொன்னால் பேசினால் பொய் பேசுகிறது. இன்னைக்கு வியாபாரத்தில் பொய் பேசப்படுகிறதா இல்லையா, சர்வசாதாரணமான பொய். இது அமெரிக்காவிலேருந்து இப்போ தான் இறங்குச்சு பாருங்க, அமெரிக்கான்னு பேர் போட்டிருக்கு பாருங்க, யூஎஸ்ஏன்னு போட்டிருக்கு பாருங்க, யூகேன்னு போட்டிருக்கு பாருங்க. ஏன், உண்மையை சொல்லி வியாபாரம் செய்யும் போது அதில் அல்லாஹ்வுடைய அருள் பரக்கத்து இருக்குமா இல்லையா? அப்போ வியாபாரம் தொழில் எல்லாம் பணம் தானே, காசு தான் வந்து ஒரு மனிதனை கெட்ட வழியில் போவதற்கும், காசு தான் நல்ல வழியில் ஒருத்தன் தர்மம் தானம் செய்து நல்ல வழியில் அடைவதற்கும் பணம் ஒரு அளவுகோலாக இருக்கிறது. அதுக்கு தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது அல்ஹாக்கு முத்தகாசுர் ஹத்தா ஜுருதுமுல் மக்காபீர், மன்னரைகளை சந்திக்கிற வரைக்கும் காசின் மீது உள்ள பணத்தின் மீது உள்ள மோகம் உங்களை திசை திருப்பி விட்டது
என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அப்போ காசு பணங்கிறது தேவை, வீடு வாங்கணும், காரு வாங்கணும், ஒரு எஸ்டேட் வாங்கணும், ஒரு இப்போ ஏதாவது பைக்கு வாங்கணும், ஏதாவது பணம் சேஃப்டி தேவைதான். ஆனால் அந்த பணம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், மோசடியான காரியத்தில் நாம் சேர்த்து விடக்கூடாது, மற்றவர்களை மோசடி செய்து அந்த பணத்தை திரட்டி விடக்கூடாது. அப்படி திரட்டினு சொன்னால் இந்த உலகத்தில் வாழ்ந்துடலாம், மறு உலகத்தில் இறைவன் முன்னால் நிறுத்தக்கூடிய அந்த நாளில் இறைவன் கேட்பானே, ஒவ்வொன்றையும் விசாரிப்பானே, பமையாமல் மிஸ்கால தர்றத்தின் ஹைரையரா, ஒரு அணு அளவு நன்மை செய்தவர் அதை காண்பார், வமையாமல் மிஸ்கால தர்றத்தின் சர்றையரா, ஒரு அணு அளவு தீமை செய்தவர் அதை காண்பார், சின்ன அளவில் ஒரு தீமை செஞ்சாலும் அதை அவர் பார்ப்பாரு. இப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், மறுமையில் விசாரிக்க இருக்கிறான், எப்படி வாழ்நாளில் 70 வருஷம் கொடுத்தனா, 60 வருஷம் கொடுத்தனா, உனக்கு இந்த தொழிலே கொடுத்தனா, இந்த வருமானத்தை திரட்டுற மாதிரி ஏற்பாடு பண்ணனா, இல்லை இந்த துறையில் நீ ஜொலிக்கக்கூடியவனாக உன்னை ஆக்கினா, இல்லை இந்த கம்பெனியில் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தனா, அல்லாஹ் கேட்பானா இல்லையா, மறுமையில் கேட்கப்படுமா இல்லையா, அப்படி கேட்கப்படக்கூடிய அந்த கேள்விக்கு நாம் சரியான ஒரு பதிலை நாம் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும் போது வெற்றியாளர்களாக நம்ம ஆகிவிட முடியும். அப்போ இந்த உலகம் வந்து ரொம்ப கடினமான ஒரு உலகம்தான், பொருளாதார மோசடி என்பது சர்வசாதாரம், ஏதாவது ஒரு விதத்தில் நேரடியாக இல்லைன்னா மறைமுகமாக ஒரு பொருளை காட்டி ஒரு பொருளை விற்பது, தரமற்ற பொருட்களை போட்டு விற்பனை செய்வது, இது இன்னைக்கு நடந்து கொண்டு இது தரமான பொருள், உயர்வான பொருள், ஒஸ்தியான பொருள், இது அப்படின்னு சொல்லி விற்பனை செய்யக்கூடிய நிலை இல்லாமல், இந்த தரத்தினுடைய தரம் இதுதான், இதுதான் இதனுடைய உண்மையான விஷயம் என்று நாம் ஒரு பொருளை விற்பனை செய்வோமே ஆனால் அப்போ குற்றவாளியே ஆக மாட்டோம், ஏமாற்றிய ஒரு நிலைக்கு நாம் ஆக மாட்டோம். இதை நாம் பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமையில் எல்லாரும் நிறுத்தப்படக்கூடிய அந்த நாளில் சிலருக்கு வந்து கொடி நிறுத்தப்படுமாம், ஒவ்வொருத்தருக்கும் அடையாளத்துக்காக வேண்டி கொடி நிறுத்தப்படும். அப்படி கொடி நிறுத்தப்படக்கூடிய அந்த நபர் யாருன்னு சொன்னால், மோசடி செய்தவருக்கான கொடி அடையாளம். அப்போ உலக மக்கள்லாம் நிற்பாங்க, கேமத்தினால எல்லா மக்களும் பார்ப்பாங்க, டேய் நீ உனக்கு இப்படி தான் காசு வந்துச்சா, இப்படி தான் சம்பாதிச்சியா, இப்படி தான் மோசடி பண்ணியா, அரசியலில் போனால் மோசடி, ஆன்மீகத்தில் போனாலும் மோசடி, எதில் போனாலும் நீங்கள் மோசடி தானே இருக்குது. அரசியலுக்கு போகிறதே அந்த சம்பாதிச்சு அதனுடைய அதன் மூலியமாக வளத்தை சுரண்டி கொள்ளலாம் என்பதற்கு தானே தவிர, அவன் 1 கோடியில் போகிறவன் 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறான்னு மோசடி தானே. அப்போ எல்லா துறைகளிலும் மோசடி கலந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் நாளை மறுமையில் அல்லாஹ் வெட்டம் வெளிச்சமாக முழுமையாக காட்டக்கூடிய அந்த நாள் இருக்கிறது என்று அல்லாஹ் நமக்கு ஒரு உபதேசம் செய்கிறான் என்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் முஸ்லீமாகிய நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்து பார்த்து இது சரிதானா, இது கவனமாக நம்ம வியாபாரம் பண்ணுறோமா, மோசடி பண்ணுறோமா, தப்பாக வைக்கிறோமா, பொருளை மாற்றி வைக்கிறோமா, இட மோசடி பண்ணுறோமா, அப்படிங்கிற விஷயத்தை கவனித்து நாம் செய்ய வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 நபர்களுக்கு எதிராக நான் மறுமையில் வாதிடுவேன் அப்படின்னாங்க. ஒன்று யாருன்னு சொன்னால், அல்லாவின் பேரில் பொய் சத்தியம் செய்பவன், சத்தியம் செய்கிறது அல்லா மேலே சத்தியமாங்க அப்படிமா, அல்லா மேலே சத்தியமாக அப்படி இறைவன் மீது சத்தியம் இட்டு பொய் சத்தியம் செய்யக்கூடியவனுக்கு எதிராக நான் வாதிடுவேன். சுதந்திரமாக திரிந்த ஒரு அடிமையை விற்பனை செய்து அதன் மூலியமாக சாப்பிட்டவனுக்கு எதிராக நான் வந்து வாதிடுவேன். அதே மாதிரியாக வேலை வாங்கி கொண்டு, இன்ன கூலி என்று நிர்ணயம் பண்ணி வேலை வாங்கி கொண்டு அவனுக்கு கூலி கொடுக்காமல் விட்டவனுக்கு எதிராக நான் என்ன செய்வேன், நான் வாதிடுவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து அடிப்படையை பாருங்கள், பொருளாதாரத்தை அடிப்படையாக வச்சது, வேலை ஒருத்தனை போய் சேர்க்கறது, கம்பெனியில் சேர்க்கறது, ஏதாச்சும் நிறுவனங்களில் சேர்க்கறது, நல்ல காசை வாங்கி உனக்கு இவ்வளோ சம்பளம் தரேன், 10,000, 20,000, 50,000 சொல்லி சம்பளம் தரேன்னு சொல்லிடுறது, அவனும் வேலை வெட்டி எல்லாத்தையும் மற்ற வேலைகள்லாம் விட்டுட்டு வந்து சேர்றது, அதுக்கப்புறம் திடீர்னு ஆளை நிப்பாட்டி விட்டுறது, அவன் வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போயிடும், பொருளாதாரம் இல்லாமல் போயிடும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேலையான அந்த விஷயங்களையும் கவனமாக இருங்க, சாப்பிடக்கூடிய அந்த உணவு விஷயங்களில் கவனமாக இருங்க, இப்படி வந்து நீங்கள்
ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க கவனமாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறுமையில் உங்களுக்கு எதிராக நான் வாதிட மாட்டேன் அப்படின்னா யார் இது? முஸ்லீம் தான் இது குறிக்கும். முஸ்லீம்ல இருந்து கொண்டு மோசடி செய்கிறாங்கல்ல, அநியாயம் செய்கிறாங்கல்ல, மற்றவர்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டுகிறார்கள் அல்லவா, இப்படிப்பட்டவர்களுக்கு எதிராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாதிடுவார்கள் என்ற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அதேமாரி அல்லாஹ் வந்து சிலர்கிட்ட பேச மாட்டானாம். அது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க மறுமையில் அல்லாஹ் சிலர்கிட்ட பேச மாட்டான், பார்க்கவும் மாட்டான். அவன் யாருன்னு சொன்னால் தனது ஆடையை தரையில் இழுத்து கொண்டு செல்லக்கூடியவன், பொய் சத்தியம் செய்யக்கூடியவன், செய்ததை சொல்லி காட்டக்கூடியவன். ஆடை இழுத்துக்கிட்டே போகிறானே, அந்த மாதிரியான ஒரு டீம் இன்றைக்கி இருக்குது. மன்னர் காலத்திலே உண்டு, இப்போவுமே இருக்குது. நல்ல ஃபேண்ட் வாங்கி அதை கர 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 கரன்னு இழுத்து தேய்ச்சி ஒரு ரோட்டில் உள்ள அழுக்கெல்லாம் ஃபேண்டில் தான் இருக்கும். அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். அதே மாதிரி பொய் சத்தியம் சொல்ல சர்வசாதாரணமான பொய் சத்தியம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி செஞ்ச காரியத்தை சொல்லி சொல்லி காட்டுறது, நான் உனக்கு அதை செஞ்சனா, உனக்கு கடை வச்சுருந்தனா, உனக்கு காசு கொடுத்தனா, உனக்கு அதுக்கு மருத்துவத்துக்கு உதவி செஞ்சனா, நான் அப்படி செஞ்சனா, நீ இப்படி செஞ்சனா, அதுக்கு சொல் தராமே இருந்துட்டு போய் தொலைச்சிருக்கலாமே. இறைவனுக்காக செய்யக்கூடிய காரியத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? இறைவனுக்கு செஞ்சுட்டு அப்புறம் சொல்லி சொல்லி காட்டக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இருக்கக்கூடாது என்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்போ இதை நம்ம கவனத்தில் வைத்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்பமான காலங்கள் தான் நம்ம வாழ்கிறோம். நம்ம காலங்கிறது கொரோனாவில் பொட்டு பொட்டுன்னு போகுது, நிறைய மரணங்கள் வருது. மரணத்தை பொறுத்த வரைக்கும் அது என்னைக்குங்கிறது யாராலையும் சொல்ல முடியல. இன்னைக்கா நாளைக்கே நாளை கழிச்சான்னு சொல்ல முடியல. அதுதான் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், குல்லு நஃப்ஸின் தாலிக்கத்தில் மௌத், எல்லா ஆத்மாவும் மரணத்தை சந்திக்கக்கூடியதாக தான் இருக்கிறது. அதான் முப்படைக்கும் தளபதினு சொல்லக்கூடிய நபர் கூட மிகப்பெரிய பாதுகாப்பு இருந்தும் கூட சாதாரணமாக வந்து ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து உளுந்து மரணத்தை தழுவக்கூடிய அவர் மரணம் இங்கே இருக்கும் என்று எழுதி வைத்தால் அது எவனாலையும் தடுக்க முடியல பாருங்க, முப்படையும் காப்பாற்ற முடியல பாருங்க. அது அல்லாஹ் வந்து உறுதியான கோட்டையில் இருந்தாலும் உங்களை மரணம் வந்து அடையும், உங்க மரணம் வந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் நம்ம கவனத்தில் வைத்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் மோசடி செய்யாம பொருளாதார விஷயங்களில் கவனமாக அமானிதங்களை பேணக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அமானிதம்னா பல அமானிதங்கள் இருக்கிறது. இப்போ யாராவது ஒரு விஷயத்தை சொல்லி வச்சுருப்பாங்க, இல்லை தனிப்பட்ட முறையில் நமக்கு மட்டுமே சொல்லுவாங்க, அதை போய் என்ன செய்யறதுன்னா எல்லாத்தையும் சொல்லி விட்டுறது அமானிதம். அது ஃபேஸ்புக்கில் போடுறது, இவன் என்னாலும் எனக்கு இந்த செய்தியை சொன்னான், யார்ட்டையும் சொல்லிவிடாது என்று சொன்னான் என்று சொல்லி ஃபேஸ்புக்கில் போட்டு அல்லது வாட்ஸ்அப்பில் போட்டு பரப்பி விடுறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சிறுவனாக இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ்ட்ட பணி செய்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் ஒரு வேலைக்காக ஒரு இடத்துக்கு அனுப்புகிறாங்க. போயிட்டு வந்தாங்க, அவங்க தாயார் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் உன்னை எங்கே அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு ரகசியம் அப்படின்ட்டாங்க. உடனே அவங்க தாயார் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அது ரகசியமா அப்படின்னா நீ அந்த ரகசியத்தை பாதுகாத்துக்கொள், என்கிட்ட கூட சொல்லாத, நம்ம தயார் என்ன, நம்ம தகப்பனார் என்ன, என்கிட்ட மட்டும் சொல், என்கிட்ட மட்டும் சொல்லிடு. நண்பர்னா என்கிட்ட மட்டும் சொல்லுப்பா, இவன் சொல்லுவான், அவன் நண்பர்கிட்ட போய் சொல்லுவாங்க, அவன் என்ன சொல்லுவான், இப்படி மாறி 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 பயிற்சின்னு சொன்னால் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் செய்தி போய் சென்று அடைஞ்சிடும். வாங்கிட்ட மட்டும் தானே சொன்னேன், வாங்கிட்ட மட்டும் சொன்ன ஒரு விஷயம் எப்படி உலகம் எல்லாம் போச்சு அப்படின்னு சொன்னால் ரகசியத்தை அந்த அமானிதத்தை பாதுகாக்கக்கூடிய தன்மை என்பது இன்றைக்கு இல்லாத ஒரு நிலையை பார்க்குறோம். யார்கிட்ட இன்னைக்கு ஃபோன் போட்டு பேசவே முடியாது, ஃபோனில் பேசணும்னு வைங்க எல்லாம் ரெக்கார்டு கால், எல்லாமே ரெக்கார்டு, எல்லாமே ரகசியம். நீ அன்னைக்கு பேசுனியா இல்லையா அந்த ரெக்கார்டு வச்சுருக்கிறேன், 28ஆம் தேதி பேசுனியா இல்லை இந்த ரெக்கார்டு இருக்குது இப்படின்னு சொல்லி இன்னைக்கு கால் ரெக்கார்டுகளை தவறாக பயன்படுத்தக்கூடிய நிலை என்பது இருக்குது. எப்படி பேசுவான், அமானிதத்தை பேணக்கூடிய தன்மை இல்லை, இவனை நம்பி பேச முடியாது, இவன்ட்டு எதை பேசினாலும் ரெக்கார்டு தான் போட்டு வச்சுருப்பான், திடீர்னு ஒரு நாள் மொபைல் பார்ப்போம் ரெக்கார்டு தெரியும், ஆனால் இவங்ககிட்ட பேசவே கூடாது, ஏன்னா எதை பேசினாலும் ரெக்கார்டு வச்சுருந்தேன்னு சொன்னால் அப்போ நாளைக்கு எப்படி நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் வெளியில் கொண்டு போய் சேர்ப்பான். எதிரிகளை அதாவது நம்மளை அழிக்கக்கூடியவர்களை ரெக்கார்டு செய்கிறதுங்கிறது வேற, ஒவ்வொரு விஷயங்களையும் ரெக்கார்டு செய்து கொண்டு குடும்பத்தில் உள்ள விஷயங்களையும் ரெக்கார்டு செய்து கொண்டு
அது இணையதளத்து வழியாக இன்றைக்கி எல்லா இடங்களையும் போகுது. அப்போ இதெல்லாம் நம்ம கவனித்து, அமானிதம் என்பது பல விதங்களில் இருக்கிறது. அந்த அமானிதமாக ஒருத்தர் ஒப்படைச்சாங்களா, 10 வருடம் கழித்தாலும் சரி அதை அவர்கிட்டயே ஒப்படைக்கணும், அவர் தந்தவர்கிட்டயே நம்ம ஒப்படைச்சிடணும் என்று அந்த தன்மை தமிழகத்தில் வறுமையானால், நாம் முஸ்லீமுக்கான அடையாளமாக நாம் இருக்கிறோம், ரசூல்லா சொன்ன அந்த அடையாளத்தில் நாம் இருக்கிறோம், அந்த தன்மை நம்மிடத்தில் இல்லை, அமானியத்தை பாதுகாக்கக்கூடிய தன்மை இல்லை, மோசடி தன்மை தான் நம்மகிட்ட இருக்குன்னு சொன்னால், வெறும் பேரளவில் அந்த முஸ்லீமாக நாம் இருக்கிறோமே தவிர ரசூலுல்லா சொன்ன அந்த பண்புகள் நம்ம இடத்துல இன்னும் வரவில்லை என்ற அந்த விஷயங்களை நாம் கவனித்து, நம்ம இடத்திலே அமானிதத்தை பேணக்கூடிய தன்மையாகவும், யாருக்கும் மோசடி செய்யாத ஒரு தன்மையை வளர்த்துக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கூறி முதல் அமர்வை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ்.